ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனசம். எல்லாரும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் இருந்தால் இந்த மாதிரி சட்டப்பட்டன ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் சேர்த்து ஒரு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்ததான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் வாசனைக்காக உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் உள்ள சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா கருகிராமல் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டில் அப்படியே நம்மளுக்கு கிடைக்குங்க. இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு, இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு வதங்கி வரட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டுங்க. எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா குழஞ்சி நல்லா மசிஞ்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் உங்களோட காரத்திற்கு ஏற்ப, நாளைக்கு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மருமிளகாத்தூள் உள்ள சேர்த்துருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் காரம் நிறைய சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் போல் இன்னும் ஜாஸ்தி பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட பச்சை மணமெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா கூட இது எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நம்ம இப்படியே வந்து வச்சுக்கிட்டோன்னா அதோட மசாலாலாம் அது மேலே கோட் ஆகாமல் இருக்குங்க. கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் இது வந்து வேக விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா கூட அந்த காலிஃப்ளவரில் நல்லா பிடிச்சி நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பப்போ இடையில இடையில இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டுக்கலாங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இது வேக வச்சுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர்லாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. பாருங்க, தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லாவே வற்றி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் நல்லா ஹை பண்ணிக்கிட்டு இந்த நல்லா சுருளில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
எல்லா பக்கமும் நல்ல மசாலாவெல்லாம் இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சோம்பும் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கொஞ்சமாக இந்த கல்லில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சோம்பும் மிளகும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா மிளகு வந்து நல்லா காரமாக இருக்கும், சோம்பு வந்து இந்த நான்வெஜ் சுவையிலே நம்மளுக்கு கிடைக்குங்க. அதனால் இது ரெண்டத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதையும் இது கூட சேர்த்துட்டு அடுத்ததாக கொஞ்சம் போல நல்ல வாசனைக்காக நறுக்கின மல்லியில் சேர்த்துட்டு நல்ல சுருள சுருளை கடைசி ஸ்டேஜ் நல்ல சுருள சுருளை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்து நல்ல ஒரு அருமையான நான்வெஜ் டேஸ்ட்லே இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளால் சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட முடியலனாலும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பக்கவான டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சோம்பு மிளகு எல்லாமே சேர்த்துருக்கறதுனால நல்ல மணமாக இருக்குங்க நம்மளுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரசம் வச்சு கூட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க, பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும். சட்டப்பட்டு நான் குயிக்காக பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்ல ட்ரையாக ஃபுல்லாக நல்ல சுருள சுருளை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நல்ல ஒரு புளிப்பும் நல்ல அந்த மிளகோட சுவையும் சேர்த்து அருமையான ஒரு ரெசிபியாக நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கரண்டி வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. நல்லா காலிஃப்ளவர்லாம் சூப்பர் சாஃப்டாக நல்லா வெந்து வந்தாச்சு. எல்லாமே நல்ல கார சாரமாக நல்ல ஒரு புளிப்பு சுவையும் அருமையான ஒரு ரெசிபியாக நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்கள் வீட்டில் உள்ள சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான்வெஜ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பக்காவான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக குக்காகி வந்தாச்சு. உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க. நன்றிங்க.